ஐயா, ஆண் பனை பெண் பனை எப்படி பிரிச்சு உருவாக்குறதுங்க ஐயா? அதாவது நமது பழங்காலத்துல இருக்கிற பனைகள் ஒன்று பலன் தரும் மரம், ஒன்று பலன் தரா மரமாக வந்தது. இதை நான் பல நாள் ஆராய்ச்சி செய்து அதை 86 ஊன்றி பறிச்சு பார்த்ததில் மலக்க விடும். இப்படி மலக்கா ஒரு கொட்டையை பிரிச்சும் காயிலிருந்து உடைச்சு மலக்க விடும். ஊன்றும் கொட்டைகள் அனைத்தும் பெண்மரமாக வருகின்றன. அதே பனம் கொட்டையை நிலத்தில் குப்பரை போட்டு ஊன்றினால் அது பலந்தர ஆண்மரமாக வருகிறது. இவ்வளவுதான் வித்தியாசம். இதை நாம் பலந்தரா மரத்தை அடியோடு நம்ம நாட்டில் அதில் எந்த பலனுமே இல்லை. ஒன்று பதநீர் கட்டலாம், அப்புறம் மற்றதெல்லாம் ஓலையும் விறகும் அதை எல்லாம் பெண் மரத்திலும் கிடைக்கிறதே தான் கிடைக்கும். பனைமரத்தில் போட்டால் பெண் பனைமரம் இதுக்கு வைக்கினால் ஒன்று பதநீர் கட்டலாம், அதை இளம் பிஞ்சுகளாக ஏற்பட்டு பணம் நொங்கு கிடைக்கும். நொங்குக்கும் வெட்ட தவறினால் பணம் பழம், அதில் பணம் பழத்தை அபிவிருத்தி செய்யலாம், மீண்டும் கிழங்குக்கும் போட்டு உபயோகப்படுத்தலாம். அதனால் அனைத்து மக்களும் வந்து இந்த பெண்மனையை உருவாக்கி விட்டு நமது நாட்டில் பழந்தரா நிலை மரத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று என்னுடைய நோக்கமான சிந்தனை. ஓகேங்க ஐயா, இதுக்காக நீங்க யார் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் கடிதம் எழுதியிருக்கீங்க ஐயா? பெண் பனைகளை தான் நம்ம அதிகமா உருவாக்கணுங்கிறக்காக யார் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்கீங்க? 36 அனுப்பியிருக்கிறேன். ஓகேங்க ஐயா, அப்புறம் மாநில அரசு மத்திய அரசுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறீங்க? மாநில அரசுக்கு வந்து தமிழ்நாடு மாநில அரசுக்கு தான் போட்டிருக்கிறேங்க. மறுக்க வருங்க.